ஆமா, எனது முன்னதாக அரை மணிக்கு வரக்கூடிய உனக்கு என்ன கால தாமதம்? என்ன சொன்ன சொன்ன அவன் சொல்றான்டா, எத்தாவது படிக்கிறா? அதான் நீ பத்தாவது அக்கா கௌரி, நீ இதை பார்த்துட்டு இல்லையா? இந்த இது அவன் சூத்து சுத்த மாத்துடா. என்ன காலத்தாம சொல்ல? அப்புறம் எப்படி இருக்கா? மாதா தெரியல, அக்யூஸ்ட் மாதிரி இருக்கிறாங்க. மாதா எப்படி இருக்கா? நல்லா தங்குற. மாமாட்டுக்கு இருக்கிறது வந்துட்டேன். வந்து பொண்ணை பார்த்தா
என் மச்சான் ஒருத்தவன் தான், அவனை கூட சொல்ல மச்சான் மச்சான் எங்க அம்மா பொண்ணு பார்த்தாங்க, கல்யாணத்துக்கு நாளைக்கு கூடுறாங்க, அதான் கல்யாணத்துக்கு வந்தாரா அப்படின்னு போது அவன் என்ன ஊரு பொண்ணுன்னு கேட்டான். சென்னையில பொண்ணு பாத்துக்கிறேன் மச்சான். சென்னைடா சென்னை, அங்கதான் பொண்ணு, சென்னை அங்கதான் பொண்ணு பாத்துக்கிறேன்னா அங்கேயா பொண்ணு பாத்துக்கிற, அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் நல்லா இருக்க மாட்டாங்க, குடும்பத்தை தூக்கி மேடிக்க மாட்டாளுங்க, குடும்பத்தை தூக்கி ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆம்பளை கழுத்துல முடி போறது மூணு முடிச்சு தான் ஜோலி கேள்விப்பட்டிருக்கிறேன். மூணு முடிச்சு போறதுனால தானே பொட்ட உன் முன்னாடி விட்டு போன முகத்துல மூடி வாடுற இறங்கி போச்சு, அடுத்த லோடு திருப்பி சப்பான் வந்து சென்னைக்கு கிடைக்குது, நீ வாடான்றான். அப்படியே மூஞ்சி தொங்கல் விட்டு போயிடுச்சு காத்து மாதமாத கல்யாணம் பண்ணி நம்ம திருப்பி சப்பானுக்கு அப்போ நம்ம கொண்டாட்டி விட்டு அப்படின்ட்டு எனக்கு மூஞ்சி தொங்கல் விட்டு போச்சு. யாருக்குமே ஒரு மனங்க சேர்க்கும் எனக்கு இருந்து உனக்கு இருக்காது, எனக்கு ரொம்ப கஷ்டமாயி போச்சு. மீதி 150 ரூபாய் எத்துக்கு, எத்துக்குன்னு எங்கன்னா போய் அவங்க சந்தோஷமா இருந்துட்டு வா.
நல்லா போடுறா. தப்பு இல்ல, கணவர் திருமணம் நடந்து ஒண்ணுமே இல்ல. போட்டேன் போன நீ குத்து நூத்தி ஐம்பது ரூபாய் அவகட்டமா குத்துட்டு போனான் அப்படின்னா சொன்னதெல்லாம் ட்ரிபிள் பத்தி நீ ட்ரிபிள் பண்ணிட்டு மத்த முன்னாடி எல்லாரையும் காசுறாள் என்றாங்க. அரசாங்கத்தில் ஏகப்பட்ட வேலை, அதை செய்து முடிஞ்சுட்டு வருவதற்கு சற்று காலதாமதம் ஆகிவிட்டது. ஆமா, உங்களை நிர்வாக அளித்த காரணம் என்ன தெரிகிறதா? என்னுடைய மனைவி இந்திராணி நான் பார்க்க வேண்டும்.